சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிக வாகனமோதஹஸ்த ஷாமலகர்ண விளம்பிரசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோஹரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ரொம்ப அற்புதமான சில வகுப்புகள் வந்து இப்போ முடிய போகிறது. இதில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அடுத்த சுப்பிரமணிய வகுப்பு, அந்த சுப்பிரமணிய வகுப்பு நம்ம பிரத்யேகமாக இதில் கண்டினியூஷன் கோர்ஸ் ஆக வச்சுட்டு, அடுத்தது வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா விஎஸ்எம் பண ஈர்ப்பு விதி, அதாவது செல்வத்தை எப்படி ஆட்கொள்வது, ஒரு மனிதனுடைய தொழிலை முன்னேற்றுக்கொள்வது எப்படி, தீராத கடன் இருக்கும்போது அந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது சூக்ஷமங்கள் இருக்கா, ஏதேனும் மந்திரங்கள் இருக்கா, வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் செல்ல எனக்கு பொருளாதாரங்கள் கூடுறதுக்கு, என்னுடைய மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான இந்த வகுப்பு வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா விஎஸ்எம். இந்த வகுப்பில் நீங்கள் பங்கேற்கணும், எனக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நோக்கியும் முன்னேற்றத்தை நோக்கி நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவா, தாராளமாக உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்துக்கலாம். டெய்லி ஜூம் கிளாஸ் ஒரு மணி நேரம் எங்கூட நீங்கள் பங்கு பெறலாம். இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இந்த லெக்சர். 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, இன்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே திருச்செந்தூர் ரொம்ப விசேஷகரமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா ஒரு 7-8 யாகங்கள் பக்கம் நம்ம இதில் செய்ய போகிறோம். அதில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம். ஒரு சக்தி, அதாவது 10 பேர் சேர்ந்து தியானம் பண்ணும் பொழுதும் ஜபம் பண்ணும் பொழுதும் அது மிகப்பெரிய ஒரு சக்தி நிலையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதுதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நான் என்ன பண்ணுறது, ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கோ, பிரிந்தவா ஒன்று சேர்கிறதுக்கும் அல்லது சின்ன பரிகாரம் ஏதேனும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி. அரசம் வேம்பம் கடந்த இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கோயிலில் பிள்ளையார்கிட்ட டெய்லி 11 மரம் பிரதட்சிணம் பண்ணி நெய் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களையும், பாலபிஷேகம் பண்ணுறது உன்னதமான பலன்களையும் கொடுக்கும். இது ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். இதை தவிர ப்ராக்டிக்கலாக உங்களுடைய சேஞ்சஸில் நீங்கள் நல்ல மாற்றங்களை காண முடியும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 28/10/2021 ஸ்ரீபல வருஷம் ஐப்பசி மாதம் 11 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், காலை 7:14 வரை பின்பு பூசம். இன்றைய திதி சப்தமி, காலை 9:16 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் தனுராசி, நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டேன்னா வாஸ்து, இந்த வாஸ்து நாள் ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். காலை 7:44 முதல் 8:20 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து நேரம் இருந்துருக்கு. அதே மாதிரி விசேஷகரமான நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்துட்டேன்னா 10/11 முதல் 11:17 வரைக்கும் இருக்கக்கூடிய விசேஷ நேரத்துலையும் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்துலேயும் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். ஆக இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வாஸ்து பூஜை, அது மாதிரி வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக உங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல முயற்சிக்கு எப்பவுமே நல்ல பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் நம்ம கோவப்படுறதும் சில விஷயங்களுக்காக நம்ம வந்து முரண்பாடாக பேசுகிறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், மரேன் இன்ஜினியராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பைக் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆஹா நம்மக்கிட்ட தப்பு இருக்கு, இனிமேல் நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பற்றியில் அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும், ரெண்டு விஷயமும் கலந்து போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது பேசும்போது ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணுவேன். என்னடா அது சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காளே, நம்மளுடைய வேறு வேலைகளை பார்க்குறதோட்டு இவா சொல்கிறதே கேட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள், படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக, எதிர்காலத்துக்காக உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக சேமிக்கணுங்கிற விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு வித்தாக ஒரு காரியங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வழக்குகள் இருக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. மறைமுக எதிர்ப்பாக கவனம் என்பது தேவை. அது வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவா அவள்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களை, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். பாப்பா மனசில் ஒரு நிம்மதி இருக்குப்பா, ஏதோ நமக்கு ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு மன உறுதல் சொல்லிகிட்டே இருந்துருக்கு. அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ நான் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி காசெல்லாம் இருந்துருந்தானா பிரச்சனை இல்லவே இல்லையே, ஜோப்பில் ஒன்றும் கிடையாது, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற சில எண்ணங்களும் மனசில் இருக்கக்கூடியதாக இருக்கும். மனோதைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அனுபவம் எப்போவுமே ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவா. அது மாதிரி ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த தினத்தில் இருக்குது. தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, இளநீ சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய எண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்கும்போது அப்பா நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு. கடகராசினியர்கள், நன்மை பேக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில பிரயாணங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. முடிவுகள் மாற்றம் பண்ணலாம், ஆனால் மாற்றிகிட்டே இருந்தோன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு குழப்பம் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் டுவெல் மைண்ட் ஒரு விஷயத்தை எடுக்கலாம், ஆனால் எப்போவுமே அது இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் மறதி இருந்துருக்கும். நம்ம வெளியில் போனதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணா, ஃபேன் ஆஃப் பண்ணா, இப்படியெல்லாம் நான் முந்தி இருந்தது கிடையாது, இப்போ மட்டும் ஏன் இப்படி இருக்கனே அப்படிங்கிற சில எண்ணங்கள்லாம் தோணக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி தெரிந்த நண்பர்கள் ஏதேனும் உதவி கேட்டால், பண விஷயங்கள் கேட்டால், இப்போ நானே சிரமப்பட்டுருக்கேன் நான் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ஒருவேளை கொடுத்தா திருப்பி கொடுப்பாளாங்கிற சிந்தனைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, யதார்த்தமாக சில மறதிகள் மனசில் இருந்துருக்கும். ஒரு சில காரியத்தை நம்பி நம்ம போகிறோம், இன்னொருத்தட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க அதுக்கு கரெக்டாக சரி பண்ணலைன்னா அதில் ஒரு சின்ன ஒரு சே என்னடா அது இவ்வளோ சொல்லி கொடுத்தாலும், நம்மவே எல்லா காரியங்களும் எடுப்பண்ணோம்னா எப்படி அப்படிங்கிற யோசனை இருக்குது. சேல்ஸில் வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை டார்கெட் பண்ணிடுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஐடி ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வெளியில் பகிர்ந்துப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இவா இதை ஜெயிச்சிட்டாலே, இவா இதை பண்ணிட்டாலே, இவா இதை செஞ்சுட்டாங்களே, நமக்கே வரல அந்த மாதிரி சிந்தனையே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ட்ராக் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களில் போயிட்டுருக்கு, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது நம்ம அதில் பங்கேற்றோம் அப்படின்னு சொன்னால் மனசில் ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் இருந்திருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பேசுவேன், இது ஆகாதுன்னு சொன்னால் அப்போவே சொல்லிடுவேன், இது ஆகும்னு சொன்னால் அப்போவே சொல்லுவேன். எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசங்காட்டி பல பேருக்கு அது மன கஷ்டமாகும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பண சம்மந்தமான, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சில முக்கியமான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியது. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டம் கூடி வரும். நினச்ச காரியங்கள் கை கூடு, திருமண காரியங்கள் வெற்றி அடைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். முக்கிய முடிவுகளுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபடுவேன். அது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் அழகாக பிளான் பண்ணுவேல், அது உங்களுக்கு அனுகூல்யமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். போராட்டம் எத்தனை காலம்தான், நானும் இப்படி போராடிட்டே இருக்கேன். ஒன்று தாண்டி ஒன்று, ஒன்று தாண்டி ஒன்று,
ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் ஜெயிக்கவே முடியலையே அப்படிங்கிற வருத்தப்படுறவாளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் விதமான தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கள்லாம் ஜாஸ்தி பார்த்து இருக்கங்காட்டி இப்போ நடக்கக்கூடிய தடங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் அதையும் தாண்டி வருவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுனா எத்தனை வேலை நானே பண்ணுறது, கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நிறையா டயத்தில் பார்த்துட்டுனா இறைவன்ட்ட நம்ம வேண்டியிருப்போம், எனக்கு வேலை கொடு வேலை கொடு. இப்போ வேலை கொடுத்துருக்கார், அந்த வேலையே ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணோம்னா அது அப்படியே பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பெயர் புகழ் அந்தஸ்து பணமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்மந்தமாக ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, அழகு நிலையம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்கத்தில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்துருக்கலாம், இடமாற்றம் எது பார்த்தவளுக்கு இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, புதிய வாய்ப்புகள் எது பார்த்தவளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். ஒரு சில தோல்விகள் பார்த்துட்டு இருக்கங்காட்டி அதையவே மனசில் நினைக்காதீங்க, வெற்றிகள் நிச்சயமாக வரும். சில நேரம் ஏழரை சனினால யதார்த்த பாதிப்பு இருக்கும், அது பெருசாக ஒன்றும் பாதிக்கவும் செய்யாது. ஏன்னா பழகி எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பழகி எடுத்து இதற்குண்டான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நம்ம செஞ்சிட்ருக்கங்காட்டி அது பெருசாக நமக்கு தெரியாது. தனுராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி அன்பர்களை, யதார்த்த அலைச்சல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம வந்து போய் காரியத்தை சாதிக்கணும்னா இவ்வளோ அலைச்சல்கள் இருக்கா, என்னடா ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தொழில் தொடங்கினா அதில் இவ்வளோ ப்ராப்ளத்தை பேசுகிறீங்களே, ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல அதில் இவ்வளோ ப்ராப்ளத்தை பேசல, எதுவுமே பாசிட்டிவாகவே பேச மாட்டாள், நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பாள். இப்படி குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயத்துக்காக அவள் பேசும்போது பார்த்தோம்னா பணம் தாண்டா இதில் குறிக்கோளாக இருந்துருக்கேங்கிற எண்ணங்கள் தோணும். சரி, ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக, விட்டு கொடுக்குறோங்கிற எண்ணம் வந்து மிக பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். அந்த சாதனையில் ஈடுபடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நிம்மதியும் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இது கணவன் மனைவிக்குள்ள, தொழிலில், வேலையில், பல விஷயங்களில், நண்பர்கள் மத்தியில் பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நுணுக்கமாக அவளுடைய என்ன பேசுகிறாங்க என்ன பழகிறாங்க அப்படிங்கிற நுணுக்கத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்வீங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பக்திமயமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பொறுப்புகள்லாம் ஏற்றுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாக இருந்துருக்கும். நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக போகிறேன், நான் வந்து பாட்டு சம்மந்தமாக போகிறேன், நான் வந்து மியூசிக் சம்மந்தமாக போகிறேன், இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். சில யதார்த்த விஷயங்களை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் வரும், கவலையப்பட வேண்டியதில்லை. சில நேரம் மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் போகும், தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பலவர்ண நிலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிம்மதியான காரியங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் யோசிக்கக்கூடிய சில முக்கியமான தருணங்கள்லாம் அது நடந்துடுத்துன்னா அதோட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. எல்லோரும் எதிர்பார்க்கிறத விட நம்ம ஒரு படி எதிர்பார்த்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒரு பயம், யதார்த்தமான பயம் இருக்கும். நம்ம இதில் சக்ஸஸ் பண்ணிடுவோம் அந்த பயம் உங்களை இன்னும் வளர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். இன்றைக்கி பல விஷயங்கள் மன நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி வாஸ்து நாளும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு இருக்கிறவா இன்னொரு ஃப்ளாட் வாங்கணும், இன்னொரு இடம் வாங்கணும், இன்னொரு ப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி வீடு இல்லாதவா சார் நல்ல வீடாக கிடைக்கணும், நல்ல எனக்கு அமைப்பு இருக்கணும், ஆனால் பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப வீக்காக இருக்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். அதாவது நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இன்றைக்கி வந்து வாஸ்து குபேர வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து குபேர வழிபாடு என்ன, அதாவது வாஸ்து புருஷரை பற்றி உங்களுக்கு தெரியும்,
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காடா துணியில் வந்து அந்த யந்திரம் வந்து வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை எனக்கு அது பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு கூட இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். அதாவது முக்கோணம், இந்த முக்கோணம் வந்து அழகாக கீழ் நோக்கிற மாதிரி இந்த முக்கோணங்கள் வந்து போட்டுக்கிற அதில் ஒரு அது வந்து குங்குமத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதில் பார்த்துலன்னா ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க, ஒரு வாழையில வச்சு குத்து விளக்கு, இல்லைனா ஒரு தாம்பாளத்தில் வச்சு குத்து விளக்கு வச்சு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க. வாஸ்து பிள்ளையார், அதாவது பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த தீபத்தில் வாஸ்து குபேரர் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் வாஸ்து குபேராயிரம, வாஸ்து குபேராயிரம. வெத்தலைபாக்கு பழம், கல்கண்டு, அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நைவேத்தியம் ஏதேனும் வச்சுக்கோங்க. இந்த வாஸ்து நேரத்தில் நல்ல மனசார வேண்டி பூஜை பண்ணி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம், எனக்கு சீக்கிரமாக இடம் வேணும், சீக்கிரமாக வீடு வேணும், நான் இந்த வீடை பார்த்துட்டுருக்கேன், எனக்கு வேணும், நியாயமான விஷயங்கள் மனசில் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும். பல நேரங்களில் பார்த்துட்டேல்னா நம்ம நினச்ச காரியங்கள் தான் இன்றைக்கி இப்படி இருந்துட்டுருக்கோம். நம்மளுடைய கனவுகள் தான் இன்றைக்கி நினைவாயிருக்கு. இந்த கனவு நினைவாகாதான் என்ன, நிச்சயமாகும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பிரார்த்தனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. மற்றவங்க நமக்காக வேண்டதோட நம்ம நமக்காக வேண்டிக்கிறது தான் இருக்கக்கூடிய பலாபலன்களே இருந்துட்டுருக்கு. அதுவும் பெஸ்ட்டு. அதற்காக தான் இந்த வழிபாடு சொன்னேன். இன்றைக்கி வாஸ்து குபேரர் வழிபாடு தான் சொல்லி கொடுத்தேன். வீடு அமைய, இடம் அமைய வாஸ்து குபேரர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். நிறையா வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா, நான் ஜெயிப்பேனா, எனக்கு வியாபாரம் கூடி வருமா, செல்வங்கள் கூடி வருமா, நான் வந்து இப்படியே இருந்துட்டுருக்கேனே, நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ண மாட்டேன்னா, ஒரே தடங்களாக இருந்துட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கை மாறணும், எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், பண ஈர்ப்பு எனக்கு எப்படி கற்றுக்கிறோம், பண ஈர்ப்பத்தோடைய விதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக வேதிக் சக்ஸஸ் மந்த்ரா விஎஸ்எம் இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி ஜூம் கிளாஸ் ரொம்ப அற்புதமான வகுப்பு, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 7397394829 பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து ரீதியாக, நியூமராலஜி ரீதியாக, அதே போன்று பல்வேறு விஷயங்கள் ரொம்ப அழகாக அவர்கள் வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. ஹைதராபாத், பெங்களூர்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப அழகாக தேதிகள் குறிக்கிறதுக்கு, கிரகப்பிரவேசம் குறிக்கிறதுக்கும், நல்ல விஷயங்கள் குறிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேதிக் பண்டிட்ஸ் எல்லா இடங்கள்லையும், இப்போ கூட நம்ம பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நார்த் சைடில் போய் ஒரு யாகம் பண்ணிட்டு வந்தோம். வேதிக் பண்டிட்ஸ் வந்து ரொம்ப அழகாக எல்லா இடங்கள்லேயும் இந்த புராதான பிரகாரம் பண்ணக்கூடிய யாகங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக போயின்னு இருக்குது. ஆக ஜோதிட ரீதியாக, சாஸ்திர ரீதியாங்கிற விஷயம் வரும்பொழுதே, ஆகா இவங்கக்கிட்ட கேட்டாலே நம்மளுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நம்பி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நிச்சயம் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம், அதில் சந்தேகமே கிடையாது. வரக்கூடிய 13-11 குரு பெயர்ச்சி நன்னாள். இந்த குரு பெயர்ச்சி நன்னாள் பிரம்மாண்டமான ஒரு யாகம், மூலமந்திர ஜபத்தோடு பண்ணுறோம். அந்த வேதிக் மந்திரமாக கேட்குறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய அர்ச்சனை, உங்களுடைய பேர், நீங்கள் இந்த பூஜையில் நானும் ஒரு பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, தாராளமாக 7358409425, 7397394829 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த சின்ன உபகரணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.